Good morning, student, all of you, 9th standard students. Now we are going to see the sum, exercise 6.4, less second level 4th subdivision. See, find the value of theta if cos theta is equal to 0.0410. This is kuduthirukanga thambi, paarenga cos theta is equal to 0.0410. நமக்கு தெரியும் தம்பி, காஸ் தீட்டா அப்படினாவே சப்ராக்ட் தி மீன் டிஃபரன்ஸ் அப்படின்னு தெரியும். காஸ் தீட்டா அப்படினாவே நமக்கு என்னன்னு தெரியும், சப்ராக்ட் தி மீன் டிஃபரன்ஸ், மீன் டிஃபரன்ஸை சப்ராக்ட் பண்ணிக்கணுங்கிறது நமக்கு தெரியும். என்ன கொடுத்துருக்கான், காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0.0410. இதை நான் எப்படி சப்ராக்ட் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத பாருங்க, யூசிங் டேபிள் காஸ் டேபிள். சி, நேச்சுரல் காஸ், அப்ப 0.0410 எங்க இருக்குதுன்னு பார்க்கணும். இங்க பாருங்க 0.0410 இங்க பாருங்க, கிட்டத்தட்ட இங்க வந்துருச்சு 0.0419 தான் இருக்குது, 410 டைரக்டா இல்ல. அப்ப 419 410 தான் வரும். அப்ப இந்த இடத்துல 9 வரக்கூடாது, அப்ப மீன் டிஃபரன்ஸ் 9 கழிக்கணும். அப்ப மீன் டிஃபரன்ஸ் 9 எங்க இருக்குதுன்னு பாருங்க, எஸ் 1, 2, 3 இருக்குது. புரிஞ்சுட்டீங்களா, 9 இங்க இருக்குது. ஸோ அதனால தான் நான் இப்படி நான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா, ஓகே. நவ் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவ் 0.0419 என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் மீன் டிஃபரன்ஸ் 0.0009 என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, காஸ் அப்படின்னாவே மீன் டிஃபரன்ஸை நம்ம சப்ராக்ஷன் பண்ணுவோம். அப்போ சப்ராக்ஷன் பண்ணும்போது 0.0410 கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ நான் சப்ராக்ட் தனித்தனியாக நான் வந்து நான் எழுத போகிறேன். அப்போ 0.0419 எங்கே இருக்குதுன்னு பார்க்குறேன், 0.0410 எங்கே இருக்குதுன்னு பார்க்குறேன், 0.0419 எங்கே இருக்குதுன்னு நான் வந்து நான் பார்க்குறேன்னா தம்பி. இங்கே பாருங்க 419 அப்படியே பார்த்தோம்னா 87 degrees இருக்குது. இது 0, 6, 12, 18, 24, 30, 36 இருக்குது. ஓகேங்களா, அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 87 degrees 36 minutes. அதேமாரி அந்த மீன் டிஃபரன்ஸ் 9 நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, லிசன் ப்ளீஸ், 0.0419 பாருங்க இந்த இடத்துல இருக்காங்க 419. இதை அப்படியே பார்த்தோம்னா 9 எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா 1, 2, 3 minutes இருக்குது. அப்போ 3 minutes இருக்குது. ஓகேங்களா, அப்போ நாம் காசுனால் நம்ம சப்ராக்ஷன் பண்ணிட்டோம், கிவன் வேல்யூ வந்துருச்சு. அப்போ நீங்கள் இதைக்கு இது நீங்கள் சப்ராக்ஷன் பண்ணிடுது, இதை சப்ராக்ஷன் பண்ணிடக்கூடாது. 87 degrees 39 minutes. நவ் இப்போ நான் காஸ் 87 degrees 39 minutes பார்த்தோம்னா 0.0410 கிடைக்கும். தேர்ஃபோர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 87 degrees 39 minutes is a final answer. Thank you, student.